Welcome to Madhu's Embroidery and Crafts. In the video, student first try designer blouse பத்தி பார்க்க போறோம். Student name வந்து மிருதுபாஷினி. Neckline la only beadwork மட்டும் வேணும் அப்படினு student கேட்டிருந்தனால neckline la பாருங்க only beads மட்டும் யூஸ் பண்ணி sugar bead and 3mm size இருக்கிற dull gold beads எல்லாம் யூஸ் பண்ணி stitch பண்ணிட்டாங்க. And இப்ப stitch பண்றது வந்து in between and the frame stones gold color la square la adha stick panni mudichadukaprama two beads vachi adha stitch pannigittirukanga hand needle use panni stitch pandranga idu student first try panna oru designer blouse idhukku munadi avanga vandu and the needle and thread edhume pidichadhu kedaiyadhu so ipa first try pandranaala eppadi avangalude work irukku abingiradhu kadaiya solikku indha video paarenga. இப்போ இந்த மாதிரி ஒரு டியூப் பீட்ஸ் நீடில் ஹேண்ட் நீடில் தின் நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ரேம் ஸ்டோனுக்கு இன் பிட்வீன் இருக்கிற அந்த கேப்பில் வந்து டூ பீட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிடணும். அப்போ நல்லா நமக்கு வந்து அந்த க்ளோஸ்டாக அந்த டிசைன் கிடச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு நீடில்ட்டு எடுத்துட்டு அந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த கர்வ்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இப்படி தான் என்ன செய்யும் பீட்ஸ் எல்லாம் தெரித்து பறந்து போகும். நோ ப்ராப்ளம், ஆனாலும் ட்ரை பண்ணணும். மிருதுபாஷினி இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸில் மட்டும் அந்த 3mm சைஸில் இருக்கிற பீடை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். கர்வ்ஸில் எல்லாமே செயின் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ப்ளவுஸ் ஸ்லீவ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுவேன். அண்ட் ஸ்டூடெண்ட் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்லி பீட் ஒர்க் மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் நெக்லைன் பக்கம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும் பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, செயின் ஸ்டிச் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிக்கிடணும். நான் இப்போ மிருதுபாஷினி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிற நெக்லைனை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக நல்ல ஒரு 1 inch பிரத்தில் இந்த மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பேக் நெக்கு. இப்போ ஸ்லீவோடு இப்போ நீங்கள் பாருங்கள் பேக் நெக்கில் நான் வச்சு அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவில் மட்டும் புட்டாஸ் மட்டும் அந்த ஃப்ரேம் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி பீட் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்காங்க. மிருதுபாஷினி ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிற ஒர்க் ஸோ நைஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.